இந்த வீடியோவில் ஏஜஸ் ப்ராப்ளம் பார்க்கலாம். எம்டி அப்படிங்கிற ரெண்டு பேருக்கு ரேஷியோ வந்து 7x5 1x இருக்குது. 5 வருஷத்துக்கு அப்புறம் அவங்களோட ரேஷியோ வந்து 4:1 மாறுது. அப்போ 7x 1x இருக்குது. இவனுக்கும் 5 கூடும், இவனுக்கும் 5 கூடும், 4:1 மாறுது. இதை கொண்டு மல்டிப்ளை பண்ணால் 7x+5, இதை கொண்டு மல்டிப்ளை பண்ணால் 4x+ என்னது 20. 7x 4x மைனஸ் பண்ணால் 3x. இந்த 5 அங்கே போச்சுன்னா 15 அடிச்சு கொடுத்தா 5. இந்த எக்ஸுக்கு பதிலாக 5 வந்து கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, இவங்களோட வயது விகிதங்களின் வயது வித்தியாசம் கேட்டிருக்காங்க. 7x வந்து 1x கழிச்சா 6x, எக்ஸுக்கு பதிலாக 5 தெரியும். அப்போ ஆன்சர் 30. அடுத்த சம்பந்தம் பார்த்தீங்கன்னா, இப்போ இவங்க ஏபி இவங்களோட ரேஷியோ 7x 8x, 6 வருஷத்துக்கு அப்புறம் 8:9 மாறுது. இதை கொண்டு இதை மல்டிப்ளை பண்ணும், 63:54, 64x 48. இதிலேருந்து இதை மைனஸ் பண்ணும்போது 1x 54 6. கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, இப்போ உள்ள வயது அப்போ என்னென்னு கேட்டிருக்காங்க. 42, 7x 7 × 6 42, 8 × 6 48. 10 வருஷத்துக்கு அப்புறம் பியோட வயசு என்னன்னு கேட்டிருக்காங்க. பிக்கு இப்போ 42னா, சாரி, ஏக்கு இப்போ 42னா 10 வருஷத்துக்கு அப்புறம், சாரி, சி அப்படிங்கிறது வந்து ஏ காட்டிலும் 10 வயசு கூட உள்ளவர் அப்படிங்கிறாங்க. இப்போ ஏக்கு 42னா சிக்கு எவ்வளோ இருக்கும், 52 இருக்கும். ஓகே,